தோல்வி அடைந்தவர்கள் யார்? ஆங்கிலேயர்கள். முதல் மராட்டிய போரில் ஏற்பட்ட உடன்படிக்கை யாது? சால்பே உடன்படிக்கை. இரண்டாம் மராட்டிய போர் ஏற்பட காரணம் பேசின் உடன்படிக்கை. இரண்டாம் மராட்டிய போரில் ஆங்கிலேயர் எந்த இடத்தை தாக்கினர்? பூனே. இரண்டாம் மராட்டிய போரில் ஏற்பட்ட உடன்படிக்கை ராஜ்காட் உடன்படிக்கை. மூன்றாம் மராட்டிய போர் நடைபெற காரணம் இழந்த பெருமையை மீட்க. சீக்கிய சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் ரஞ்சித் சிங். சீக்கிய போரில் வெற்றி அடைந்தது யார்? ஆங்கிலேயர். சீக்கிய போரின் முடிவில் என்ன உடன்படிக்கை ஏற்பட்டது? லாகூர் உடன்படிக்கை. பிளாசிப் போர் ஏற்பட காரணம் என்ன? இருட்டரை துயர சம்பவம். பிளாசிப் போர் யார் யாருக்கிடையே நடைபெற்றது? சிராஜ் உத்தௌலாவிற்கும் ஆங்கிலேயருக்கும். பிளாசிப் போரின் முடிவில் யார் வெற்றி பெற்றது? ஆங்கிலேயர். இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஆட்சி நிலைபெற காரணமாக அமைந்த போர் பிளாசிப் போர். நிலையான நிலவரி திட்டம் யாரால் கொண்டுவரப்பட்டது? காரன் வாரிஸ் பிரபு. நிலவரி திட்டம் முதன் முதலில் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? வங்காளம், பீகார், ஒரிசா. நிலையான நிலவரி திட்டம் யாரால் வடிவமைக்கப்பட்டது? சர் ஜான் ஷோர். சர் தாமஸ் மன்றோ என்பவரால் ரயத்வாரி திட்டம் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? சென்னை. எவ்வகை திட்டத்தின் கீழ் விவசாயிகள் நேரடியாக அரசாங்கத்திற்கு வரி செலுத்தினர்? ரயத்வாரி. மகள்வாரி நிலவரி முறை யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? வில்லியம் பெண்டிங் பிரபு. மகள்வாரி நிலவரி முறை முதன் முதலில் எந்த பகுதியில் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆவாத். வில்லியம் பெண்டிங் பிரபு யார் தலைமையில் ஒரு கல்விக் குழுவினை ஏற்படுத்தினார்? மெக்காலே பிரபு. உயர்கல்வியில் எந்த மொழி பயிற்று மொழியாக அறிவிக்கப்பட்டது? ஆங்கிலம். உட்கல்வி அறிக்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்திய கல்வி அறிக்கையின் மகாசாசனம். அர்மேடா என்பது என்ன? ஸ்பானிஷ் போர்க்கப்பல். வங்காளத்தின் முதல் கவர்னர் யார்? ராபர்ட் கிளைவ். முதன் முதலில் வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தவர் யார்? ராபர்ட் கிளைவ். முதன் முதலில் மாவட்ட ஆட்சியாளர்களை நியமனம் செய்தவர் யார்? வாரன் ஹேஸ்டிங்ஸ். வாரன் ஹேஸ்டிங்ஸ் கருவூலத்தை முர்ஷிதாபாத்திலிருந்து எங்கு மாற்றினார்? கல்கத்தா. வாரன் ஹேஸ்டிங்ஸ் காலத்தில் வெளியிடப்பட்ட செய்தித்தாளின் பெயர் என்ன? பெங்கால் கெசட். வங்காள புலி என்று தன்னைத்தானே அழைத்துக் கொண்டவர் யார்? வெல்லஸ்லி பிரபு. துணைப்படை திட்டத்தை அறிமுகம் செய்தவர் யார்? வெல்லஸ்லி பிரபு. துணைப்பட திட்டத்தின் கீழ் ஆங்கிலேய பேரரசுடன் இணைக்கப்பட்ட முதல் பகுதி எது? ஹைதராபாத். புத்தரின் போதனைகள் அடங்கிய தொகுப்பு என்பது யாது? திரிபீடங்கள். புத்தர் எந்த தத்துவத்தை தாங்கினார்? கர்மா தத்துவம். புத்தரின் 500 பழம்பிறப்புகளை பற்றி குறிப்பிடும் நூலின் பெயர் என்ன? ஜாதக கதைகள். புத்த சமய இலக்கியங்கள் எந்த மொழியில் உள்ளன? பாலி மொழி. புத்த சமயத்தில் உள்ள பிரிவுகளின் எண்ணிக்கை? ஹீனயானம், மகாயானம், வஜ்ராயானம். மிக பழமையான பௌத்த மத பிரிவு எது? ஹீனயானம். ஹீனயானம் எந்த வழிபாடு அற்றது? உருவ வழிபாடு. ஹீனயானத்தை ஆதரித்த அரசர் யார்? அசோகர். புத்த மதம்
இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது யாருடைய காலத்தில்? கனிஷ்கர் காலம். மகாயானம் என்பதன் பொருள் என்ன? பெருவழி. மகாயானத்தை உருவாக்கியவர் யார்? கனிஷ்கர். மகாயானம் எந்த வழிபாட்டு முறையை பின்பற்றுகிறது? உருவ வழிபாடு. மகாயான பௌத்த துறவிகளுக்கு என்ன பெயர்? போதிசத்வர். மந்திர தந்திரங்களால் புத்தரை வழிபடும் முறைக்கு என்ன பெயர்? வஜ்ராயணம். மகாயான புத்த சமயத்தால் தோன்றிய கலை எது? காந்தார கலை. புத்த சமய சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு கூறு. அஜந்தா, எல்லோரா. புத்த மதத்தின் வீழ்ச்சிக்கான காரணங்கள் யாவை? புத்தர் காலத்தில் ஏற்பட்ட இந்து மத வளர்ச்சி, புத்த சங்கங்களில் ஏற்பட்ட ஒழுக்கக்கேடு. மகாஜன பதங்களை பற்றி குறிப்பிடும் இலக்கியத்தின் பெயர் என்ன? அங்குதார நிக்காயம். ஆரியங்கா வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? பிம்பிசாரர். பிம்பிசாரர் உருவாக்கிய நகரின் பெயர் என்ன? ராஜகிரகம். பிம்பிசாரர் எந்த சமயத்தை சார்ந்தவர்? சமண சமயம். புத்தரின் நெருங்கிய நண்பரின் பெயர் என்ன? அஜாத சத்ரு. பிம்பிசாரரின் மகன் பெயர் என்ன? அஜாத சத்ரு. முதல் புத்த சமய மாநாடு நடத்தியவர் யார்? அஜாத சத்ரு. அஜாத சத்ரு மகனின் பெயர் என்ன? உதாயி. உதாயி உருவாக்கிய நகரின் பெயர் யாது? பாடலிபுத்திரம். சிசுநாத வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? சிசுநாதர். சிசுநாதரின் மகன் பெயர் யாது? காலசோகன். நந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? மகாபத்மநந்தர். நந்தர்களின் செல்வ செழிப்பு பற்றிய சங்க இலக்கியம் எது? அகநானூறு. சாணக்கியரை தனது அவையிலிருந்து வெளியேற்றியவர் யார்? தனநந்தர். நந்த வம்சத்தின் கடைசி அரசர் யார்? தனநந்தர். அலெக்சாண்டரின் இந்திய படையெடுப்பின் போது மகதத்தை ஆண்டவர் யார்? தனநந்தர். வாரிசு இழப்பு கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் யார்? டல்ஹவுசி பிரபு. வார்தா கல்வி திட்டத்தை ஆதரித்த கமிட்டி எது? ஜாகிர் ஹுசைன் கமிட்டி. 10+2 மூன்று ஆண்டுகள் பட்டப்படிப்பு என்ற கல்வி முறையை இந்தியா முழுவதும் ஏற்படுத்திய திட்டம் எது? டி எஸ் கோத்தாரி. விதவைகள் மறுமண சட்டம் கொண்டு வர காரணமாக இருந்த சமூக சீர்திருத்தவாதி ஈஸ்வர சந்திர வித்யாசர். சென்னை, மும்பை, கொல்கத்தா உயர்நீதிமன்றங்கள் யாருடைய காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது? ஜான் லாரன்ஸ். ஐஎன்சி தோற்றுவிப்பின் போது இந்திய வைஸ்ராய் யார்? டப்ரின் பிரபு. தாய்மொழி வழி பயிற்சி திட்டம் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஜேம்ஸ் தாம்சன். உயர்கல்வியில் ஆங்கிலம் பயிற்று மொழியாக இருப்பதற்கு அறிவித்த கல்வி அறிக்கையின் பெயர் என்ன? மெக்காலே கல்வி அறிக்கை. கோல்ட் இன மக்களின் நரபலி வழக்கத்தை ஒழித்தவர் யார்? ஆர்டிம்ஸ் முதலாம் பிரபு. கர்சன் பிரபு எவ்விடத்தில் வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தை ஏற்படுத்தினார்? பூசா. இந்திய தொழில்நுட்ப கல்வியின் தந்தை யார்? டல்ஹவுசி பிரபு. வேலூர் கழகம் நடைபெற்ற பொழுது வங்காள கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார்? சர் ஜார்ஜ் பார்லோ. கவர்னர் ஜெனரல் என்ற பதவி வைசாய் என பெயர் மாற்றம் செய்யப்பட காரணமாக இருந்தவர் யார்? விக்டோரியா மகாராணி. தக்கர் எனப்படும் கொள்ளையர்களை ஒழித்தவர் யார்? வில்லியம் பெண்டிங் பிரபு. ரோகில்லர்கள் என்பவர்கள் யார்? ஆப்கானிய பழங்குடியின மக்கள். கூர்க்கர்களின் தலைவர் யார்? அமர் சிங்.
வாரிசு இழப்பு கொள்கையின்படி ஆங்கிலேய பேரரசுடன் இணைக்கப்பட்ட முதல் பகுதி எது? சதாரா. வியாபாரத்தில் தடையில்லா வணிக முறையை பின்பற்றியவர் யார்? தல்ஹௌசி பிரபு. தசோகா எனப்படும் காவல்துறை உயர் அதிகாரிகளை நியமனம் செய்தவர் யார்? காரன் வாரிஸ் பிரபு. துவக்க கல்வியில் மாநில மொழியை பயிற்று மொழியாக அறிவித்தவர் யார்? ஆக்லன் பிரபு. செய்தி நிறுவனங்கள் மீதான தடை யாருடைய காலத்தில் நீக்கப்பட்டது? சார்லஸ் மெக்கர். ஆங்கிலேய பேரரசை உண்மையில் நிறுவியவர் யார்? ராபர்ட் கிளைவ். முதல் சீக்கிய போரில் இறுதி போர் நடைபெற்ற இடம் எது? சப்ரான். சௌரி சௌரா இயக்கத்தின் போது இந்திய வைஸ்ராயாக இருந்தவர் யார்? ரீடிங் பிரபு. சைமன் கமிஷன் இந்தியாவிற்கு வந்தபோது இந்திய வைஸ்ராயாக இருந்தவர் யார்? இர்வின் பிரபு. மாசிடோனியாவின் மன்னர் யார்? அலெக்சாண்டர். அலெக்சாண்டரின் ஆசிரியர் பெயர் என்ன? அரிஸ்டாட்டில். அரசியல் அறிவியலின் தந்தை யார்? அரிஸ்டாட்டில். மனிதன் ஒரு சமூக விலங்கு என்று கூறியவர் யார்? அரிஸ்டாட்டில். பாரசீகத்தின் மாமன்னர் யார்? அலெக்சாண்டர். மனிதன் ஒரு அரசியல் விலங்கு என்று கூறியவர் யார்? அரிஸ்டாட்டில். ஜீலம் நதிக்கரையில் யார் யாருக்கிடையே போர் நடைபெற்றது? அலெக்சாண்டருக்கும் போரசுக்கும். ஜீலம் நதி போர் நடைபெற்ற இடம் எது? ஐடாஸ்பஸ். அலெக்சாண்டரிடம் சரணடைந்த தட்சசீல மன்னர் யார்? அம்பி. அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது படையெடுக்க காரணம் என்ன? உலகம் முழுவதையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வர. மௌரிய வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? சந்திரகுப்த மௌரியர். சந்திரகுப்த மௌரியர் அரியணையில் அமர காரணமாக அமைந்தவர் யார்? சாணக்கியர். சாணக்கியரின் இயற்பெயர் என்ன? கௌடில்யர். கௌடில்யரின் சிறப்பு பெயர் என்ன? விஷ்ணுகுப்தர். சாணக்கியர் இயற்றிய நூலின் பெயர் அர்த்தசாஸ்திரம். இந்தியாவின் மாகிபவல்லியார்? சாணக்கியர். அர்த்தசாஸ்திர சுவடிகளை கண்டறிந்தவர் யார்? சாமா சாஸ்திரிகள். அர்த்தசாஸ்திரம் எந்த மொழியை சார்ந்த நூல்? வடமொழி. அர்த்தசாஸ்திரம் எத்தனை அத்தியாயங்களை உடையது? 180. அர்த்தசாஸ்திரம் முதல் பகுதி எதனை கூறுகிறது? அரசன், அரசவை, பல்வேறு துறைகள். அர்த்தசாஸ்திரத்தின் இரண்டாவது பகுதி எதனை கூறுகிறது? உரிமையியல், குற்றவியல் சட்டங்கள். அர்த்தசாஸ்திரத்தின் மூன்றாவது பகுதி எதனை கூறுகிறது? அரசியல் வெற்றி மற்றும் போர் முறைகள். சந்திரகுப்த மௌரியரின் மனைவியின் பெயர் என்ன? ஹெலன். சந்திரகுப்த மௌரியரின் அவைக்கு வந்த கிரேக்க தூதுவர் யார்? மெகஸ்தனிஸ். இண்டிகா நூலில் எந்த நகராட்சி முறை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது? பாடலிபுத்திரம். சந்திரகுப்த மௌரியரின் நினைவாக கட்டப்பட்ட கோவிலின் பெயர் என்ன? சந்திரபாஷ்டி. சந்திரகுப்த மௌரியரின் மகன் பெயர் என்ன? பிந்துசாரர். பிந்துசாரர் வேறு பெயரால் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? அமித்ரகாதன். அமித்ரகாதன் என்பதன் பொருள் யாது? எதிரிகளை அழிப்பவன். பிந்துசாரரின் அரசவைக்கு வந்த சிரியா நாட்டு தூதர் யார்? டெமாஸ்கஸ். எகிப்து நாட்டு தூதரின் பெயர் என்ன? டயோனிசியஸ். சிப்பாய் கழகம் எந்த இடத்தில் ஆரம்பமானது? பரத்பூர். சிப்பாய் புரட்சிக்கு உடனடி காரணம் என்ன? கொழுப்பு தடவிய தோட்டாக்களை பயன்படுத்துமாறு வற்புறுத்தப்பட்டதா? சிப்பாய் கலவரம் எந்த இடத்தில் உருவெடுத்தது?
மீரட். சிப்பாய் கழகம் ஒரு விடுதலை போர் அல்ல என்று கூறியவர் யார்? ஆர் சி மஜீந்தார். சிப்பாய் கழகத்தின் முடிவில் கழகக்காரர்களால் டெல்லியின் பேரரசாக அறிவிக்கப்பட்டவர் யார்? இரண்டாம் பகதூர் ஷா. ஆங்கிலேயரால் கலவரம் ஒடுக்கப்பட்ட பின் இரண்டாம் பகதூர் ஷா கைது செய்யப்பட்ட இடம் எது? ரங்கூன். பிரம்ம சமாஜம் யாரால் தொடங்கப்பட்டது? ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய்க்கு ராஜா என்ற பட்டத்தை அளித்தவர் யார்? இரண்டாம் அக்பர். பிரம்ம சமாஜம் எந்த வழிபாட்டு முறையை வெறுத்தது? உருவ வழிபாடு. ராஜாராம் மோகன் ராயால் நடத்தப்பட்ட இதழின் பெயர் என்ன? சம்பாத் கௌமிகி. பிரார்த்தனை சமாஜம் யாரால் எங்கு தொடங்கப்பட்டது? ஆத்மாராம் பாண்டுரங் என்பவரால் மும்பையில். ஆரிய சமாஜம் யாரால் எங்கு துவங்கப்பட்டது? தயானந்த சரஸ்வதி என்பவரால் மும்பையில். ஆரிய சமாஜம் எந்த வழிபாட்டு முறையை எதிர்த்தது? உருவ வழிபாடு. ஆரிய சமாஜத்தின் முக்கிய குறிக்கோள்கள் என்ன? வாய்மையே வெல்லும், பொய்மை அகற்று. வாய்மையே வெல்லும் என்ற சொல் எதிலிருந்து எடுக்கப்பட்டது? முண்டக உபநிடதம். ராமகிருஷ்ணா மிஷன் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? கல்கத்தா அருகில் உள்ள பேளூர் என்னும் இடத்தில். தியாபிக்கல் இயக்கம் யாரால் துவக்கப்பட்டது? மேடம் பிளவாட்ஸ்கி அம்மையார் மற்றும் கர்னர் ஆல்காட். வாரணாசியில் இந்து பள்ளியை துவக்கியவர் யார்? அன்னி பெசன்ட் அம்மையார். வாரணாசியில் இந்து பல்கலைக்கழகத்தை துவக்கியவர் யார்? மதன் மோகன் மாளவிகா. இந்திய ஊழியர் அல்லது பணியாளர் சங்கம் யாரால் துவக்கப்பட்டது? கோபாலகிருஷ்ண கோகலி. சத்யசோதக் சமாஜம் யாரால் துவக்கப்பட்டது? மகாத்மா ஜோதி பாபுலே. காந்தியடிகளுக்கு முன்னரே மகாத்மா என அழைக்கப்பட்டவர் யார்? மகாத்மா ஜோதி பாபுலே. தக்கான கல்வி சங்கம் யாரால் துவக்கப்பட்டது? ஜி ஜி அகர்கர். தக்கான கல்வி சங்கத்தை பெருமை அடைய செய்தவர் யார்? என் ஜி ரானடி. தக்கான கல்வி சங்கம் எங்கு துவக்கப்பட்டது? பூனா. அலிகார் இயக்கம் யாரால் துவக்கப்பட்டது? சர் சையது அகமது கான். அகமதியர் இயக்கம் யாரால் துவக்கப்பட்டது? மீர் சாகுலாம் அகமது. அகமதியர் இயக்கம் எந்த இடத்தில் துவக்கப்பட்டது? ஃப்ரிட்கோட். தர்ம பரிபாலன யோகம் யாரால் துவக்கப்பட்டது? நாராயண குரு. தர்ம பரிபாலன யோகம் எந்த இடத்தில் துவக்கப்பட்டது? கேரளா. நாராயண குரு வலியுறுத்திய கொள்கைகள் என்ன? ஒரே ஜாதி, ஒரே மதம், ஒரே கடவுள். சென்னையில் அவை இல்லத்தையும் புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தையும் ஏற்படுத்தியவர் யார்? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு அதிக முறை தலைமை தாங்கியவர்கள் யார்? தாதாபாய் நவ்ரோஜி, நேரு. இந்திய தேசிய காங்கிரசின் மிதவாத தலைவர்கள் யார்? கோபாலகிருஷ்ண கோகலே, தாதாபாய் நவ்ரோஜி, டபிள்யூ ஜி பானர்ஜி, பெரேஷா மேத்தா. கிழக்கு வங்காளம், மேற்கு வங்காளம் என இரண்டாக பிரித்தது யார்? கர்சன் பிரபு. மிதவாத தலைவர்கள் எந்த இயக்கத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர்? சுதேசி இயக்கம். ரவீந்திரநாத் தாகூரால் சாந்தினி கேதனில் தொடங்கப்பட்ட கல்வி நிலையத்தின் பெயர் என்ன? விஸ்வபாரதி. திலகர் கைது செய்யப்பட்டு பர்மாவில் எந்த சிறையில் அடைக்கப்பட்டார்? மாண்டலே சிறை. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என முழங்கியவர் யார்? திலகர்.
அரசியல் சுதந்திரமே நாட்டின் உயிர் மூச்சு என்றவர் யார்? அரவிந்த் கோஷ். தீவிரவாத காங்கிரசுக்கு தலைவர் யார்? லாலா லஜபதி ராய். வங்க பிரிவினை திட்டத்தை வடிவமைத்தவர் யார்? வில்லியம் வார். விவேக வர்த்தினி என்ற இதழை வெளியிட்டவர் கந்தூரி வீரேசலிங்கம். கீழ்நோக்கி பரவுதல் கல்வி முறை எந்த கவர்னர் ஜெனரல் மூலம் கொண்டுவரப்பட்டது? வில்லியம் பெண்டிங் பிரபு. ஆதி பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார்? தேவேந்திரநாத் தாகூர். சத்தியமேவ ஜெயதே என்ற வார்த்தை எதிலிருந்து பெறப்பட்டது? முண்டக உபநிடதங்கள். துக்ளக் வம்சத்தின் முதல் மன்னர் யார்? கியாசுதீன் துக்ளக். துக்ளக் வம்சத்தின் சிறந்த அரசர் யார்? முகமது பின் துக்ளக். நல்லெண்ணத்தால் நலிவுற்ற மன்னர் யார்? முகமது பின் துக்ளக். முரண்பாடுகளின் மொத்த உருவம் யார்? முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக் தலைநகரை டெல்லியிலிருந்து எங்கு மாற்றினார்? தேவகிரி. முகமது பின் துக்ளக் விதித்த வரியின் பெயர் என்ன? தோ ஆஃப் வரி. முகமது பின் துக்ளக் காலத்தில் இருந்த வேளாண்மை துறையின் பெயர் என்ன? திவானி ஹோகி. செப்பு நாணயங்களை வெளியிட்டவர் யார்? முகமது பின் துக்ளக். நாணய சீர்திருத்தக்காரர்களின் இளவரசர் யார்? முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக் ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வந்த வெளிநாட்டு தூதர் யார்? இபின் படுடா. முகமது பின் துக்ளக் ஆட்சி காலத்தில் இருந்த மாகாணங்களின் எண்ணிக்கை எத்தனை? 23. விஜயநகர பாமினி பேரரசு உருவாக காரணமாக இருந்தவர் யார்? முகமது பின் துக்ளக். அடில்லாபாத் கோட்டையை கட்டியவர் யார்? முகமது பின் துக்ளக். பொதுப்பணித்துறையை இந்தியாவில் உருவாக்கியவர் யார்? ஃபெரோஷா துக்ளக். ஃபெரோஷா துக்ளக் எந்த அரசர் கால கல்வெட்டுகளை கண்டறிந்து டெல்லிக்கு கொண்டு வந்தார்? அசோகர். ஃபெரோஷா துக்ளக் உருவாக்கிய நகரின் பெயர் என்ன? ஜான்பூர். துக்ளக் வம்சம் எதனால் அழிந்தது? தைமூர் படையெடுப்பு. சையது வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? கிசர்கான் ஜன்பூர். லோடி வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? புகழோர்கான் லோடி. டெல்லியை ஆண்ட கடைசி லோடி யார்? இப்ராஹிம் லோடி. இந்து மற்றும் சமண கோயில்கள் எதனால் உருவாக்கப்பட்டது? படிமங்கள். சுல்தான்களின் நிதி அமைச்சர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? திவானி விராரத். சுல்தான்களின் வெளியுறவு அமைச்சர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? திவானி சசலார். விஜயநகர பேரரசு யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? அரிகரர் மற்றும் புக்கர். விஜயநகர பேரரசு எந்த ஆற்றங்கரையில் தோற்றுவிக்கப்பட்டது? துங்கபத்ரா. விஜயநகர பேரரசின் முதல் மன்னர் யார்? ஹரிஹரன். விஜயநகர பேரரசின் தலைசிறந்த மன்னர் யார்? கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஆந்திர போஜா. கிருஷ்ணதேவராயர் தன் தாயின் நினைவாக நிறுவிய நகரின் பெயர் என்ன? நாகலாபுரம். விஜயநகர பேரரசின் தலைநகர் ஹம்பி. தேவராயர் எழுதிய நாடக நூலின் பெயர் ஜாம்பாவதி கல்யாணம். தேவராயர் எழுதிய அமுக்த மால்யுத்தா நூல் யாரை பற்றியது? ஆண்டாள். தலைக்கோட்டை போர் யார் யாருக்கிடையே நடைபெற்றது? விஜயநகர பேரரசுக்கும் பாமினி பேரரசுக்கும். அழிந்த நகரம் என அழைக்கப்படுவது ஹம்பி. விஜயநகர பேரரசின் கடைசி அரசர் சதாசிவராயர். விஜயநகர பேரரசின் போது இருந்த வரி சிஸ்ட். விஜயநகர பேரரசின் போது இந்தியா வந்த பாரசீக தூதர் யார்?
அப்துல் ரசாக். மனு சரித்திரம் என்ற நூலை எழுதியவர் யார்? அல்லா சாணி பெத்தண்ணா. திருமண வரியை ஒழித்தவர் யார்? கிருஷ்ணதேவராயர். மதுரா விஜயம் என்ற நூலை எழுதியவர் யார்? கங்காதேவி. பாமினி பேரரசை தோற்றுவித்தவர் யார்? அலாவுதீன் பாமன் ஷா என்கின்ற ஐசன் கங்கு. பாமினியின் தலைநகர் குல்பர்கா, கர்நாடகா. கோல்கும்பா சமாதி உள்ள இடம் பீஜப்பூர், கர்நாடகா. பாமினி பேரரசின் போது இந்தியா வந்த ரஷ்ய அறிஞர் யார்? நிக்கிடின். பாமினி பேரரசு காலத்தில் உருவாக்கப்பட்ட இலக்கிய படைப்பின் பெயர் என்ன? தேபாமன் நாமா. மதரசா கல்லூரியை நிறுவியவர் மாமூது கவான். பாபர் என்பதன் பொருள் யாது? புலி. பாபரின் இயற்பெயர் என்ன? ஜாகிர் உதீன் முகமது பாபர். பாபர் எந்த வயதில் அரியணை ஏறினார்? 11. பாபரை இந்தியாவின் மீது படையெடுக்க அழைத்தவர் யார்? தௌலத் கான் லோடி. பாபர் இந்தியாவின் மீது படையெடுப்பதற்கு முன்பு ஆட்சி செய்த இடம் காபூல். பீரங்கியை முதன் முதலில் இந்தியாவில் பயன்படுத்தியவர் யார்? பாபர். பாபர் நாமா எந்த மொழியில் எழுதப்பட்டது? துருக்கி. பாபரின் உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ள இடம் எங்குள்ளது? காபூல், ஆப்கானிஸ்தான். முகலாயர்கள் ஆட்சி மொழி எது? பாரசீகம். பாபரின் மூத்த மகனின் பெயர் என்ன? ஹுமாயூன். ஹுமாயூனின் இயற்பெயர் என்ன? நசுரதீன் முகமது ஹுமாயூன். ஹுமாயூன் என்பதன் பொருள் யாது? அதிர்ஷ்டம். தனக்குத்தானே பகைவன் என்று கூறியவர் யார்? ஹுமாயூன். ஹுமாயூன் நாட்டை விட்டு ஓட காரணமாக இருந்த போர் எது? கன்னௌசி போர். ஹுமாயூனின் மனைவியின் பெயர் என்ன? அமிதா பானு. அக்பர் எந்த இடத்தில் பிறந்தார்? அமரக்கோட்டை. ஹுமாயூன் அமைத்த நூலகத்தின் பெயர் என்ன? ஷர்மெண்டன். சூர் வம்சத்தை முடிவுக்கு கொண்டு வந்த அரசர் ஹுமாயூன். சூர் வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? ஷெர்ஷா. ஷெர்ஷாவின் இயற்பெயர் என்ன? ஃபரீத். பீகாரை ஆண்ட ஆப்கானிய தலைவர் ஷெர்ஷா. ஷெர்ஷாவின் வருவாய்த்துறை அமைச்சர் ராஜா தோடர்மால். இந்தியாவில் நெடுஞ்சாலைகளை அமைத்தவர் யார்? ஷெர்ஷா. ஷெர்ஷா வெளியிட்ட தங்க நாணயத்தின் பெயர் என்ன? டாம். இந்திய ரூபாய் நாணயத்தின் தந்தை யார்? ஷெர்ஷா. ஷெர்ஷாவின் கல்லறை உள்ள இடம் எங்குள்ளது? சஹர்சா, பீகார். பயிர் நிலங்களை வேளாண்மை அடிப்படையில் நான்கு பிரிவுகளாக பிரித்தவர் அக்பர். பீபிகா முக்பாரா என்பது என்ன? அவுரங்கசீப் கட்டிய செங்கல் மாளிகை. மலை எலி என்று அழைக்கப்படுபவர் யார்? சிவாஜி. சிவாஜியின் தந்தையின் பெயர் என்ன? ஷாஜி போன்ஸ்லே. சிவாஜியின் தாயின் பெயர் என்ன? ஜீஜாபாய். மராட்டியத்தில் இந்து அரசை அமைக்க வித்திட்டவர் யார்? சிவாஜி. சிவாஜி எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? சத்ரபதி. சிவாஜியின் தலைநகர் பெயர் யாது? ராஜ்காட் அல்லது ராஜ்காட். அப்சல் கானை புலிநகத்தால் கொண்டவர் யார்? சிவாஜி. பீஜப்பூர் சுல்தானின் தளபதியின் பெயர் என்ன? அப்சல் கான். புரந்தர் உடன்படிக்கை யார் யாருக்கிடையே ஏற்பட்டது? சிவாஜிக்கும் ஜெய்சிங்கிற்கும். தன் நாட்டை இந்து சாம்ராஜ்யம் என்று கூறியவர் யார்? சிவாஜி. தன் நாட்டை சுயராஜ்யம் என்று கூறியவர் யார்? சிவாஜி. சிவாஜியின் அமைச்சரவையின் பெயர் என்ன?
அஷ்டப்பிரதான்.